நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள கணபதிபுரம் சன்னதி தெருவைச் சேர்ந்தவர்கள் தான் வெங்கடேஷ், சதீஷ் மற்றும் காளி. இந்த மூவருமே சன்னதி தெரு நூலகம் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று அந்த நூலகத்தின் எதிர்வீட்டில் வசிக்கும் கூலி தொழிலாளியான ராஜசேகரன் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அவர்கள் மூவரும் மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார். இதனால் அவர்கள் மூவருமே பதறிப்போய் அலறிக்கொண்டு அங்கும் இங்கும் உடம்பில் தீப்பிடித்து ஓடியுள்ளனர். இதில் தீக்காயமடைந்த மூவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் நாகர்கோயில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு மூன்று பேருக்குமே தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் பலத்த தீக்காயத்துடன் சிகிச்சையில் உள்ளனர். காளிக்கு லேசான தீக்காயம்தான் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ராஜமங்கலம் போலீசார் சம்பவம் இடம் வந்து விசாரணை நடத்தினார்கள். மேலும் தீ வைத்து கொளுத்திய ராஜசேகரை பிடிக்கவும் முயன்றனர். அப்போது அவர் வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் வீட்டின் கதவை உடைத்து ராஜசேகரனை பிடிக்க முயன்றனர். அப்போது போலீசாரின் மீதும் ராஜசேகரன் பெட்ரோலை ஊற்றினார். பின்னர் ராஜசேகரின் வீட்டின் பின்பக்கமாக தப்பித்து ஓடியுள்ளார். மேலும் பெட்ரோல் கேனை எடுத்து அதில் உள்ள பெட்ரோலை தன் மீது ஊற்றி கொளுத்தியதில் அவர் மீதும் தீ வேகமாக பரவியிருக்கிறது. போலீசார் அவரை காப்பாற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு அவர் 95% தீக்காயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இது குறித்து போலீசாரின் விசாரணையில் ராஜசேகரன் கோவில்களில் பூஜை செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் கோவிலில் பூஜை வேலை செய்வதால் தன்னை வெங்கடேஷ், சதீஷ் மற்றும் காளி ஆகிய மூன்று பேருமே கிண்டல் செய்வதாக நினைத்தும் உள்ளார். இதனால் காளியின் மனைவி குறித்து வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அவர் அவதூறு பரப்பியும் உள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் தான் தாழ்வு மனப்பான்மை காரணமாக மூன்று பேர் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியும் உள்ளார். அவரும் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது.